பச்சை கிளியே வா வா, பாலும் சோறும் உண்ணவா, கொச்சி மஞ்சள் பூசவா, கொஞ்சி விளையாடவா, பைய பைய பறந்து வா, பாடி பாடி கழித்து வா, கையில் வந்து இருக்கவா, கனி அருந்த ஓடிவா. இந்த பாட்டு 90களில் பள்ளி பாடத்தில் இருந்துச்சு. சின்ன வயசு பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பாடலை பாடுவாங்க. பாலையும் சோறையும் சாப்பிடவான்னு கிளிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிடுவோம். ஆனால் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பேரட் சுதர்ஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டுக்கு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் ஆயிரக்கணக்கான கிளிகள் வந்து போகுது. அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வீட்டு மொட்டை மாடியில் உள்ள பலகைகளில் வைக்கிறார். நடுநடுவே பச்சை வேர்க்கடலையும் சில கொய்யா பழங்களையும் வைக்கிறார். இதை சென்னை வட்டாரத்தில் உள்ள கிளிகள் கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்டுட்டு போகுது. காலையில் 6 மணி, சாயங்காலம் 5 மணின்னு தினமும் இவர் வீட்டுக்கு கிளிகள் வந்து போகுது. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு 1000 கண் வேண்டும். அப்படி ஒரு பிரமிப்பான காட்சி. கிளிகளோட கீச் கீச் சத்தத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சென்னையில் இவ்வளவு கிளிகளான்னு வாயடைச்சு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கிளிகளை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனா சுதர்ஷன் அவர்கள்கிட்ட தொலைபேசியில் அனுமதி வாங்கிக்கிட்டு போய் பார்க்கலாம். வாங்க, சுதர்ஷன் அவர்கள் சொல்கிறதையும் கிளிகளின் கீச் கீச் சத்தத்தையும் பார்த்து ரசிப்போம். சார், என் பேர் சுதர்ஷன். என்னை இந்த ஏரியாவில் பேரட் சுதர்ஷன் சொல்லுவாங்க. நான் சென்னை சிந்தர்பேட் ஏரியா. நான் ஒரு 12 வருஷமாக இந்த வாயிலா ஜீவனங்களுக்கும் கிளிங்களுக்கும் பறவைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன் சார். எனக்கு எப்படி இந்த மோட்டிவேஷன் வந்ததுன்னா, சின்ன வயசில் சிட்டுக்குருவிங்க நிறையா வரும் நம்ம வீட்டுக்கு. இப்போது காலப்போக்கில் வரவு அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி, எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து கொஞ்சம் மன கஷ்டம் வந்தது. மொட்டை மாடிக்கு வந்து இந்த குருவிங்களுக்கு எப்படி ஃபுட்டுன்னு தேடி பார்த்தேன். அது பார்த்தா அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை நிறையா இருந்தது பறவைங்களுக்கெல்லாம். நம்ம ஊர் ஜனம் அது என்ன பண்ணுறாங்கன்னா, அமாவாசைக்கு உத்தரவு தான் பறவைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அது போய் ரொம்ப தப்பான காரியம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரி, நம்ம வீட்டில் மீந்து போன தானியம் அரிசி அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு காகத்துக்கு தான் நான் வச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பறவைங்க வர ஆரம்பிச்சிது. மைனாக்கள், புறாக்கள், அணிலுங்க, அதுமாரி நிறைய ஜீவராசிகள் வர ஆரம்பிச்சிதுங்க பறவைங்கெல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி, இந்த நம்ம எப்படியாவது இவங்களை நிறையா வர வைக்கலாம் சொல்லிட்டு நிறையா ஆட் பண்ண ஆரம்பித்தேன். காலப்போக்கில் கிளிங்க நிறையா வர ஆரம்பிச்சிதுங்க. ஃபஸ்ட்டு 1000, 2000 அதுமாரி வந்ததுங்க. இப்போது 5000, 6000 வருது. இதுவே நீங்கள் ஒரு குளிர்காலத்தில் ஜனவரி டிசம்பர் அந்த மாதிரி டைம்லலாம் கவுண்ட்லெஸ்ஸாக வரும் சார். 10000 கிளிங்க மேலே வரும். பந்தி பந்தியாக வந்து சாப்பிட்டு போவாங்க. என்னால் பரிமாறதான் முடியாது. ஏன்னா நான் ஒருத்தன்தான் இவங்களாம் கவனிக்கிறது. நான் ஊருக்கு எங்கேயும் போகிறதில்ல 12 வருஷமாக. நான் வியாபாரம் கூட என்னை ரொம்ப சுருக்கினேன். என்னோட குடும்பம் என்னோட தேவைகள்லாம் கம்மி பண்ணிக்கினேன். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் மண்ணடியில். அதில் வர வருமானம் 60% இவங்களுக்கே தர்மம் பண்ணிடுறேன். ஒன் ஹவர் நம்ம தண்ணியில் 1:1 அரிசி ஒரு பங்குனா தண்ணி ஒரு பங்கு அந்த அளவுக்கு போட்டு 1 ஹவர் ஊற வச்சிட்டோம்னா இந்த கையில் ஒட்டாத பதம் வரும். இதை பாருங்களேன், கையில் ஒட்டக்கூடாது. ஏன்னா அதுங்க போய் ரொம்ப ஈரத்தை சாப்பிடாது. சும் கொஞ்சம் ஈரம் தான் அவங்களுக்கு, ஒட்டாமல் இருக்கணும். பிச்சு பிச்சுப்பு தன்மை இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், ஒன்று கூட ஒட்டாது. அதுமாரி இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க நம்ம
மொத்தமாக வச்சிட்டோம்னா அவங்க எல்லாமே மொத்தமாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம்னா அவங்க ஒவ்வொரு இதுவாக சாப்பிட்டு போயிடுவாங்க. சார் அவங்க கீச் கீச்னு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, கிர்ன்னு. அது என்ன சவுண்டுன்னா, எனக்கு சீக்கிரமாக போடு, லேட் ஆகுது, என் குழந்தைங்க கூட்டில் காத்து நிற்கிறாங்க எனக்கோசம், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பரிமாறுங்க, நான் சாப்பிட்டு போகணுன்னு அவங்க நம்மளை அந்த குரலில், கீச் குரலில் சொல்கிறாங்க. அந்த 5:30 ரொம்ப பீக் அவர். அந்த 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 மணி தான் அவங்களுக்கு ஒரு ஃபைனல் மாதிரி. 5:30 நம்ம வீட்டுக்கு போயிடணும், இவன் போடுறானே இல்லையோ, இந்த ஒரு வெறி மாதிரி வரும் அவங்களுக்கு. எல்லாம் கட கட கடகடன்னு வருவாங்க. அது நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த கிளிங்க மட்டும் வருது இங்கே? ஏன்னா ஏன் கிளிங்க வருதுன்னா சார், ஒரு சேஃப் ஜோன், என் நம்ம வீடு ஒரு கார்னர் ஹவுஸ் மாதிரி, யாரும் பிடிக்க முடியாது அவங்களுக்கு. ஒரு இந்த இடம் ஒரு சேஃபு. ஃபஸ்ட்டு இங்கே போகிறாங்க தான் சார், முழுங்குவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே முழுங்குவாங்க. சிட்டுக்குருவி எல்லாம் அழிஞ்சிச்சின்னு சொல்கிறோம், ஆனால் அது அயில சார். அதெல்லாம் என்ன இருக்குது, நம்ம தான் அதுக்கு சாப்பாடு போகிறதில்ல. என் வீட்டிலே சார் ஒரு 20 பேருங்க வந்து என்னோடய தேவைகள் எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு இவங்களுக்கு இந்த சாப்பாடை பூர்த்தி பண்ணுறேன் நான். இதுமாதிரி நாம்ளும் என்னை பார்த்து இந்த ஜீவராசிங்களாம் எல்லாருமே நம்ம இவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்னா இவங்க இவங்களும் வாழ்வாங்க, நம்ம ஜென்ரேஷனும் இவங்கள பார்த்து ரசிப்பாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கணும் சார். வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி கிளிங்களும் இருக்காங்க, மிருக ஜீவன்களும் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு செயின் சார். இதில் ஒரு செயின் ஒழிஞ்சால் கூட சைக்கிள் ஓடாத மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஓடாது. இவங்களாம் நம்ம சார்ந்த மிருகங்கள், ஜீவராசிகள். இவங்களாம் நாம் தான் சார் காப்பாற்றணும். இவங்க சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூனைங்களும் சரி, நாய்ங்களும் சரி, ஆடுங்களும் சரி, மாடுங்களும் சரி, இதெல்லாம் நம்ம சார்ந்தது. அந்த காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம தான் சார் இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு சாப்பாடு போட்டு எதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன கப்பில் தண்ணி வைக்கலாம் சம்மருக்கு, இல்லைனா மீந்து போன சாப்பாடு வைக்கலாம். இதெல்லாம் டெய்லி நம்ம பண்ணோம்னா இவங்க இனம் கொஞ்சம் அழியாது. கேப் எதுக்குன்னா சார், அவங்க வால் நீட் இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிடும்போது அந்த வால் இடிக்கும். அதனால் அந்த வால் இடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கேப் வைக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு பறவைங்க சாப்பிடும்போது இந்த இவங்க வால் இவனுக்கு இடிக்கும், இவங்க வால் இவன் இடிக்கும், அதுக்கோசம் தான் கேப் வைக்கிறோம். இவங்க வேர்க்கலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சார், அப்போ தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப காஞ்சி போயிருந்தால் சாப்பிட மாட்டாங்க. வெயிலை விட மழை காலம் கொஞ்சம் மந்தாரமாக இருந்ததுன்னா அவங்க நிறைய வரவு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த கொஞ்சம் வெயிலும் இருக்கணும், கொஞ்சம் அப்படியே இருட்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த கிளைமேட்டு. இதுவே நீங்கள் இந்த இந்த வரவை விட மாளிகை மாதத்தில் குளிர்காலத்தில் 4 மடங்கு அதிகமாக வரும் வரவு. இப்போது நீங்கள் பார்ப்பீங்க, அதை விட நிறையா 4 மடங்கு அதிகமாக வரும். இதெல்லாம் ஒரு பந்தி பத்தாது அவங்களுக்கு. ஒரு நம்ம பந்தி பந்தியாக போட்டுனே இருக்கணும். ஒரு பேட்ச் போவும் சாப்பிட்டு போயிடுவாங்க, இன்னொரு பேட்ச் வரும். ஒரு பேட்ச் போகும், இன்னொரு பேட்ச் வரும். ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பேட்ச் போனோன்னா அந்த கிளிங்க வந்தவுடனே கத்தும், எங்களுக்கு பத்தலை,
சாப்பாடு வெயினே கத்துவாங்க அது கேக்கும் இங்கே உட்காந்து அவங்க கூப்பிடுவாங்க நீங்கள் வந்து சாப்பாடு எனக்கு பத்தலைங்க உன்ன வந்து வெயிங்கன்னு அந்த குரல் எனக்கு 12 வருஷமாக அவங்களை பழகுனால க்ளீனாக தெரியும் அவங்க கோபம் வருது பசி வருது இதெல்லாம் எனக்கு நல்ல பழக்கம் ஆயிடுச்சு 12 வருஷமாக இதெல்லாம் எனக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான் நல்லா தெரியாது கிட்டத்தட்ட 8 வருஷமாக அந்த இடத்துல பார்க்குறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அங்கே தான் இருக்கிறாங்க இன்னும் மழை வச்சாலும் புயல் வச்சாலும் அவங்க அங்கே தான் தங்குறது அந்த ஆன்டினால் தான் தங்குறாங்க ஏன்னா மரங்கள் எங்கள் நம்ம ஏரியாவில் நிறைய கட் பண்ணி எடுத்துட்டாங்க அரச மரம்லாம் போயிடுச்சு நம்ம மக்கள் அந்த மரத்தில் ஒவ்வொரு அம்மனை வச்சு கும்பிட்டுருந்தாங்க இப்போ அந்த மரம்லாம் எடுத்துட்டாங்க சார் ஒரு மரமும் இல்லை இந்த ஈகிளே 8 வருஷமாக அந்த ஆன்டினால் தான் இருக்குது கூடு கட்டும் ஆனால் அந்த ஆன்டினாக்காரங்க வந்து அந்த கூடை எடுத்து போட்டுருவாங்க இப்போது அந்த மரம் அரச மரத்தில் தான் அது கூடு கட்டிச்சு ஆனால் அந்த மரத்தில் காகங்கள் கட்ட விடலை ஏன்னா இங்கே இருக்கிற மரம் எல்லாமே காகங்கள் தான் காகத்தோட மரம் அவங்க தான் கூடு கட்டி வாழ்கிறாங்க வேறு எந்த பறவைங்களையும் அலோவ் பண்ணுறதில்ல அந்த பாருங்களேன் காஞ்சி போன மரத்தில் கூட என்ன அழகாக உட்காந்துக்கிறாங்க அதில் காக்கா என்ன அழகாக கூடு கட்டிக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காக்கா உட்காந்துக்குது பாருங்கள் கூடில் அதுமே மரங்கள் நிறையா நடணும் சார் நம்ம மரங்கள் இவங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது பட்டுப்போன மரம் கூட அந்த காகத்துக்கு யூஸ் ஆகுது ஆனால் நம்ம அதை நினச்சி பார்க்குறதில்லை அவங்க வீடாக நினச்சி பார்க்குறதில்லை அதை வெட்டிடுறோம் நம்ம அதெல்லாம் நம்ம வருங்காலத்தில் நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் இந்த பறவை இனத்தை காட்டணும்னா இந்த மரங்களை அழிக்காமல் இருக்கணும் சார் என் வீடை நான் ஒரு சுற்றுலாத்தல மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் விருப்பப்படுறவங்க வந்து பார்க்கலாம் இதுக்கு எதுவும் கட்டணம் கிட்டணம் இல்லை நம்ம குழந்தைங்களை ஒரு 3 பேர் 4 பேர் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் இவ்வளோ கிளிங்கை நம்ம எங்கெங்கேயோ போய் பார்க்குறோம் பறவைங்களை வேடந்தாங்கள் அதுமாரி இடத்துலாம் பார்க்குறத விட நம்ம சிட்டிலேயே இருக்கிறவங்க ஒரு பொழுதுபோக்காக இங்கே வரலாம் சண்டே ஆனால் வந்து பார்க்கலாம் எங்கிட்ட முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நானும் எப்படி இதெல்லாம் பண்ணுறேன் சர்வீஸு நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி இந்த கிளிங்க என்ன பண்ணுது நம்மளுக்கு விதைகளை எடுத்துன்னு வந்து கிஃப்டாக கொடுக்கும் நம்ம சாப்பாடு போகிறதுக்கு அவங்க நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் தராங்கன்னா விதைகள் தருவாங்க மரத்துலேருந்து இந்த வேப்ப மர விதைகள் அம்மா அரச மரம் அந்த மாதிரி விதைலாம் மரம்லாம் நம்மளால் வளர்க்க முடியாது இதெல்லாம் பறவைங்க தான் வளர்க்கணும் பறவைங்களால் தான் வளர்க்க முடியும் இதெல்லாம் அந்த விதைகளை நான் என்ன பண்ணுறேன் ஒரு செடிமை ஆக்கி அது மரம் தான் அது செடிமை ஆக்கி எங்கெங்கே ஏரியாவில் காலியாக இருக்கிற இடத்துல நான் மரமாக நட்டு வரேன் சார் அந்த மரங்கள் வருங்காலத்தில் மரமாக வளரும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வேப்ப மரம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் சார் நம்ம ஊருக்கு இந்த கொரோனா அந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் தடுக்கிறது இந்த வேப்ப மரம் தான் அரச மரம் அரச மரத்தில் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் கூட பார்க்கலாம் அரச மரம் கிட்ட போனால் நல்ல நீளும் கிடைக்கும் ஆக்சிஜனும் நல்லா கிடைக்கும் அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை கிடைக்கும் அதேமாதிரி நம்மளுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் சார் இந்த கிளிங்க இந்த பழத்தெல்லாம் சாப்பிடுவாங்க ஆலமரத்தில் இருக்கிறதும் இதெல்லாம் நம்ம பசங்க பார்க்கணுன்னா நம்ம இந்த பறவை இனத்தை அழிக்காமல் பார்த்துக்கணும் இல்லைனா அவங்க புக்கில் தான் பார்த்து இந்த மரங்கள்லாம் புக்கில் தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை நம்ம எப்படியாவது இந்த பசங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வர வைக்கணும் இந்த பறவை இனத்தை அழிக்காமல் பாதுகாக்கணும்னா வீட்டில் கொஞ்சம் மீந்து போன அரிசி தானியம் அதெல்லாம் வச்சு இப்போ பழகணும்னா அவங்க வர ஜென்ரேஷனும் இந்த பறவை இனத்தை பாதுகாப்பாங்க
கட்டைங்க கூட அவங்க பழகுனா தான் அந்த கட்டையில் வந்து உட்காருவாங்க. இப்போ நம்ம புது கட்டை வச்சா கூட அந்த இடத்துல ஒரு வாரம் அந்த கட்டை அப்படி தான் இருக்கும், ஆனால் உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பயம், எங்கே நம்ம பொறி எங்கே வச்சுருப்போமோ அதை பிடிக்கிறதுக்கு. அது மாதிரி மக்கள் பயமூத்தி வச்சுருக்காங்க, பறவைங்களை விலங்குகளை எல்லாமே பயமூத்தி வச்சுருக்காங்க. கிளிங்க சார் அவங்க வந்த உடனே ஒரு 4 o'clock 4:30க்கெலாம் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே எங்கேருந்தோ சிட்டியில் இருக்கிற எல்லா மரத்துலேருந்தும் பொந்துங்கள்லேருந்து நிறையா கொஞ்சம் நிறையா மரம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மரத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து இந்த மரத்தில் தங்குறாங்க. இப்போ வந்து டெம்பரரியாக தங்குவாங்க. இது ஒரு காகத்தோட மரம், வேப்ப மரம், ஒரு அரச மரம் இருந்தது, ஆனால் அதை வெட்டிட்டாங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேப்ப மரத்தில் வந்து அவங்க தங்குறாங்க. எப்படி வராங்க பாருங்கள், என்ன அழகாக அப்படி வரும், எப்படி பாருங்கள், அப்படியே ராக்கெட்டில் வர மாதிரி வந்துட்டு அந்த மரத்தில் எனக்கோசம் காத்து நிற்பாங்க. எப்போ இவன் சாப்பாடு போடுவான், சிட்டுக்குருவிங்க, காகங்கள், கிளிங்க, மைனா, பலவித பறவைகள் சார், அவங்களுக்கு கூட அதுதான். என்ன அழகாக வருவாங்க தெரியுங்களா, அதை பாருங்கள். பட்டு போன மரத்தில் கூட கிளிங்க என்ன அழகாக வருது, தங்குது பாருங்கள். வெயில் இருக்கக்கூடாது, வெயில் இல்லாமல் வந்து பாருங்கள் வராங்க பாருங்கள். அந்த மரத்தில் பாதி உட்காந்துக்கிறாங்க, இந்த மரத்தில் பாதி உட்காந்துக்கிறாங்க, எப்படி வராங்க பாருங்கள், கேதராக வராங்க. கிளிங்க எப்படின்னா ஒரு நம்ம விளையாட்டு பயிற்சி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளியெல்லாம் போய் பயிற்சி எடுத்துகிட்டு நேராக வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணால் எப்படி, ரிலாக்ஸாக வந்து வெயிட் பண்ணி இங்கே வந்து நான் சாப்பாடு வைக்கிறத ஒவ்வொன்றும் கவனிப்பாங்க. எங்கெங்கே வைக்கிறான் இவன், என்னென்ன பண்ணுறான், நல்ல வேர்க்கடலை வச்சுருக்கிறானா, நம்மளுக்கு தகுந்த இடத்துல வைக்கிறானா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இடம் சார். இந்த இடத்துல அவனை இவன் உட்கார விட மாட்டான், இவனை அவங்க அவன் உட்கார விட மாட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மன அமைதி ரொம்ப கிடைக்கும் சார். கிளிங்க எப்படின்னா ஒரு எல்லாமே ஒரு கேங்காக தான் வந்து சாப்பிடுவாங்க சார், தனியாலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. தனியாக வந்து சாப்பிட்றது ரொம்ப ரேர். அவங்க ஒரு கேங்ஸ்டர் மாதிரி எல்லாம் கேங்காக வந்து சாப்பிடுவாங்க, கேங்காக போவாங்க. ஏன்னா அவங்க பாதுகாப்பு கோசம், நம்மளை அழகாக இருக்கிறோமே யாருன்னா இட்டுன்னு போயிடுவாங்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கேங்காக தான் வருவாங்க. கேங்காக வந்து சாப்பிட்டு கேங்காக போவாங்க. நான் இப்போ இவ்வளோ வேர்க்கடலை இவ்வளோ அரிசி வச்சா ஒரு 10 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நன்னாடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு நான் வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ கிளிங்க நிறைய வர ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு மரம் இல்லை சார், மரம் இருந்தால் அவங்களுக்கு பழம் கிடைக்கும், அரச மரம் பழம் சாப்பிடுவாங்க. அதுங்க இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து அவங்க அடைக்கலம் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து மரங்கள் நிறையா நட்டால் இவங்க வரவும் கொஞ்சம் கம்மியாகும், எனக்கும் வேலையும் கம்மியாகும். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், நம்ம பார்த்து யோசிக்கணும். இல்லைன்னா கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் சம்மருக்கு, கொஞ்சம் மீந்து போன அரிசி கிரிசி ஒரு 2-3 பறவைங்களை அவங்களே கொஞ்சம் பரிமாறினா எனக்கும் கொஞ்சம் பாரம் கம்மியாகும். ஏன்னா இவ்வளோ பறவைங்களுக்கு என்னால் ஃபீடு பண்ண முடியல, வர வர வரவு அதிகம்தான் ஆகுது, வருஷம் வருஷம் 1000 கணக்கில் அதிகமாகுது. என்னால் ஒருத்தனால நான் இவ்வளோ ஜீவராசிகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போக போக எங்கள் பாப்புலேஷன் அதிகமாகுது, எனக்கும் அந்தளவு நான் ஒன்றும் பெரிய ஆளும் இல்லை, ஒரு சின்ன வியாபாரி தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தர்மம் பண்ணின்னு தான் இருக்கிறேன். நீங்களும் என்னை பார்த்து நீங்களும் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மன திருப்தி. நான் பார்த்ததெல்லாம் நீங்களும் பார்த்து பண்ணலாம் சார், எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு மன நிறைவு கிடைக்கும். அதேமாதிரி எங்கள் ஏரியாவில் மரம் ரொம்ப கம்மியாகிடுச்சு சார், மரம் ரொம்ப, இவங்க வீடு எல்லாமே மரம் தான், அவங்க சாப்பாடு கூட அந்த மரத்தில் தான் கிடைக்குது. சிட்டியில் கிராமத்தில் நான் சொல்லலை, சிட்டியில் ஓவரால் எல்லா மரமும் இல்லை, எல்லாம் வண்டிங்க சவுண்டு தான் கேட்கும். நம்ம காலங்கத்தில் ஆனால் பறவைங்க சவுண்டு கேட்கணுன்னா நிறைய மரங்கள் நடணும் சார். நிறைய மரம் நட்டோம்னா இந்த கிளிங்க, புறாக்கள், அணிலுங்க, அந்த மாதிரி ஜீவராசிங்கள்லாம் சவுண்டு நம்ம கேட்டோன்னா நம்ம மன அமைதி கிடைக்கும், சண்டை சச்சரவு வராது, மன நிம்மதி கிடைக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம்.